கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்ன என்ன பண்ண போறப்பா? தர 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 மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்ச, இன்னைக்கு உன் கதை கந்த. ஜமுனா, ஏன் 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 கத்துறீங்க? சிரிச்சது போல விஷயத்த சொல்லுங்க. உள் பாடிய கடிச்ச இந்த எலியுடைய புல் பாடிய பாத்தியா? ஆமா, என்னமோ பெருசா புளிய புடிச்சிட்ட மாதிரி இவ்வளவு எலிய புடிச்சிட்டு. எலிய புடிச்சது மட்டும் இல்லடி, இந்த எலியினுடைய சாப்டரியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை. இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி. சுருட்டு முழி முழிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசு தெளிச்சு கோலம் போடுங்க, போங்க. அலகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன, நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க. ஹலோ, ஜலகண்டேஸ்வரரா? நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கிட்ட எனக்கு பாராட்டு விழாவும் பட்டம் கொடுக்கறாங்க? எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறது வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரம் சைதாப்பேட்ட போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல, நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமடி கொள்ளக்காரன பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான். கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூட இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறாங்களே. அவளையே படாதீங்க. இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப குடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன்.
விஸ்வநாதன் சார், ஸ்கூட்டர் தொடங்கி போட்டிருக்கே. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5, வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டு இருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரும் கேட்கிறாய்? வாடகை கடிச்சு வச்சிருவாங்க. வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, அடக்கே. என்ன வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை உடுக்க வக்கில திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமா மானம் கட்டவனே, மச்சான் கட்டவனே, மருமகன் கட்டவனேங்கிறான். புது வசனம் இருக்க? அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டவோம சினிமா நேத்து நைட் ஷோ பாத்திருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க, அடுத்து விட்டு போவோம். என்ன என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல. வாங்க இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாழம் சுமர்ரா. போய் கணேசிங்க, நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதேங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன், ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே? மாமி செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை குடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியுமா, ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும் சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மாடுற சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமாடா. என்ன, 7 ஜென்மத்துக்கும் உனக்கு வாடகை தரமாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் ரெண்டு ஒண்ணு பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காலனியே செவிடா போயிடும். யோ, கோயம்புத்தூர் காரர் வர்றாரா? இவர்தான் செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏ சாவித்ரி, அம்மா வாங்க. அதே என்ன இப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பாக்கு வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு, உள்ள 5000 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். எதுக்கு அப்புறம் எவனா திருடங்கிறட வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமணி. அப்ப வரட்டா? வாருங்க. என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வருத்தமாண்டு போற? சே, உங்க கூட பெரிய தொல்லைய போச்சு. மாசமான நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட எழவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடுவோம். உட்காரு, உட்காருங்க, உட்காரு. இதே மாசா மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2-1 முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன், எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆக்குன்னு நினைச்சங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னே. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு? நானு. இந்த நில யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்ல? புறம்போக்கு. தூ புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இது கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20-24,000 ரூபாய் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மி, எதுக்கு நீ உள்ள போய் தாள் போடுங்க? இதுவே இல்லையா பேசுவீங்க? டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் புள்ளன் தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க, அடுத்து கொடுக்கோம். என்னடா, இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். முனிமா இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்தி தான் மாசம் மாசம் வாடகை கரெக்டா குடுக்கற, வேற எவனுமே குடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க,
வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடியிருக்கிறவங்க அவங்க, வாடகையை கொடுங்கடா நாயங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே. அதட்டி என்ன அறுவால் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட்டுங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட்டுன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். இது வேற சட்டம், குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறனே. அப்படியெல்லாம் ஒண்ணுல சும்மா தான் சொல்லவே இல்லைங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு அட தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுங்க ஐயன் வீட்டு கொட்டு போகுது. ஐயோ, என்ன முனிசாமி? ராயப்பா, எங்க போனும்? உட்காரு. எங்கயும் போல, உன்ன பக்கத்தை வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலண்டு சுருக்கால குடியிருக்கிற, எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை, எங்க அண்ணன் என்ன திட்டாரு, அவங்கள ஓட ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு. என்னாலே முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரவுடியா போறியா? ரவுடியா? ஐயோ, என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றது வாசம் தான். இப்ப என்ன பண்றது? எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உங்கிட்ட ஐடியாவா? பணம் வசூல் பண்ண தானே. ஆமா, அப்படிதான் சொல்லு. உங்க காலனில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன், நீ வர போறியா? இருக்கா. ஒரு வயசானவன், சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணவனா பார்த்தா இங்க குடி வச்சுட்டா, மாசம் மாசம் வாடகை எப்படி வருதுன்
சால்னா கடையும் கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? போகும், நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் புரியல புரியல. பத்து மணிக்கே வருவாங்க சொன்னே, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன காணா? என்ன போய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்தே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ் நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்ற படுவா. என்ன பண்ணுறாரு? ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். போவா, நேரமா அது வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்கறதுக்குள்ள என்ன தலைச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்தோட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவா, ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணலைண்டா, பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி? பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே? சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேல் வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு இருக்கு. டேய், பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்டு, முனிமா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏரா சாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரோ இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் முனி, என்ன பாஸ்ட் ரொம்ப தான் கொட்டுறிய? முன்னாடி அவங்க தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. என் சாவித்திரி, பத்மனி, ஜமுனா, எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லா ஜோரா ஒரு முறை கையை தட்டு போ. முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறா. ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இத பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்தாம. நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளையா ஒண்ணுக்குள்ள இருக்கிறோமோ அதே மாதிரி அதுகிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணே கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டியும் சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவை தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. ஏ மாமி, இந்த பொண்ணோட ஆத்துக்காரர் பாக்குறச்சே ஒரு 40-50 வயசு மாதிரினா படுறது. ஒருவேளை கெட்டுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலோ என்னமோ. இருந்தாலும் இருக்கும், எதுக்கு முனிமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட, எப்படி இருந்தே என்னக்கா, ஆளு பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா தானே இருக்கிறாரு. சரி வாங்க போகலாம். ஆமா ஆமா.